ஃபர்ஸ்ட் வந்து தனலட்சுமி சொன்ன இது வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. ஓ ஸ்டில் அதே மாதிரி ஒரு எந்தூசியா, ஏன்னா 125th 100 இதில் எல்லாம் நாங்கள் வந்து ஆக்டிவாக கலந்துண்ட அரவிந்தருடைய பர்த்டே 100 செலிப்ரேஷன்ஸ்லையும் 125th செலிப்ரேஷன்ஸ்லையும் சில பல நேர்முறையாகவும் மறைமுறையாகவும் சில காரியங்களை பண்ணி கொடுக்கறதுக்கு மதர் வந்து எங்களுக்கு ஒரு தெம்பு ஒரு தைரியமும் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த டைம்ல எல்லாம் ஆக்டிவாக இருந்தோம். ஆனால் இப்போ வந்து தனலட்சுமி வந்து அதை வந்து இப்போவும் கண்டினியூ பண்ணி அது வந்து ஒரு ரெக்கார்டாக வந்து கொண்டு வராங்கன்னு சொன்னாங்க. நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து. என்ன கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஏன்னா இது வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு 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 குடும்ப கதையாக முடிஞ்சு போச்சு. அதில் வந்து என்னுடைய ஒரு இது சொல்லணும். நானும் கண்டிப்பா. எங்கள் பிரதரும் தான் ஓரளவுக்கு வந்து நாங்கள் வந்து பிரெட் வின்னர்ஸாக இருந்தோம். பெரிய ஃபேமிலி எங்களுக்கு எப்போவுமே ரெண்டு மூணு குடும்பங்களும் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியாகவே இருந்தது. அது வந்து அப்போ வந்து நான் வந்து ஒரு எதிர்பாராத விதமா அம்மா வந்து என்னை வந்து நான் போனேன் லீவ்ல போயிட்டு அப்புறம் திருப்பி வீட்டுக்கு லீவ் முடிஞ்சு போறேன்னு சொல்லும் போது யூ ஆர் டூயிங் யூஸ்ஃபுல் ஒர்க் ஹியர், யூ பெட்டர் ஸ்டே ஹியர் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சி. அதே சமயம் ஐ ஹேட் டு டேக் த டெசிஷன். ஒரு வேலையை ஒரு கவர்மெண்ட் வேலை அந்த காலத்துல விட்டுட்டு ஒரு ஒரு வழி தெரியாது. அது வந்து பல பேருக்கு அது என்னது எதுன்னு சொல்ல தெரியாத ஒரு இதுல வந்து ஒரு நம்ம வந்து பிளஸ்ட் ஆர் தோஸ் ஹூ டேக் ஏ லீப் டுவர்ட்ஸ் த ஃபியூச்சர் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்புறம் 1971 அந்த காலகட்டத்தில் எங்கள் அண்ணா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நம்ம ரெண்டு பேரும் தானே இந்த ரெண்டு ரெட்டை மாடு மாதிரி வண்டி மாதிரி இழுக்கிறோம், இப்போ நீ வந்து என்னை ஒத்த மாட்டு வண்டி ஆக்கினேம்மா அப்படின்னு சொல்லி அது ஒன்று தான் அவர் வந்து சொன்னார். அப்புறம் அதை நான் வந்து சமாதி கிட்ட போய் அதை நான் மதருக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அப்புறம் ஆஃபர் பண்ணிட்டு நான் அந்த நோட்டீஸ் போர்டு இருக்கும் ஆசிரமில், உங்களுக்கு எல்லாம் தெரியும் அன்பர்களுக்கு, அந்த இடத்துல ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க சார். அதுல ஒருத்தர் சொல்றாரு அவருடைய ஃபேமிலி பத்தி. ஆக்சுவலா மதர் என்ன சொன்னாங்க, ஐ ஹாவ் கால்ட் யூ, யூ டேக் கேர் ஆஃப் மை ஒர்க், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி. அப்பெல்லாம் நான் சின்ன பொண்ணு, எனக்கு டைரக்டா மதர்கிட்ட அந்த தெம்பு இல்லை. இருந்தாலும் அந்த அன்பர் பேசினது அம்மா வந்து எனக்கு தான் சொல்லியிருக்காங்க எங்கிற மாதிரி தான் இருந்தது. ஐ கால் யூ, யூ டேக் கேர் ஆஃப் மை ஒர்க், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இமோஷனலாக ஆனு. அதுக்கப்புறம் அம்மா வந்து அவ்வளவு அன்பா நம்மளை பார்த்தேன். அதே மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அஞ்சு பொண்ணு இருந்தா அரசனும் ஆண்டி ஆகும். எங்க அண்ணாக்கு அஞ்சு பொண்ணு இல்லை, எங்க கூட பிறந்தவங்க நாங்கள் அஞ்சு பேர், அவனுடைய பசங்க அஞ்சு பேர், அப்புறம் இன்னொரு அண்ணன், அந்த மாதிரி நாங்கள் ஒரு டசன் அவருக்கு குழந்தைங்க. ஸோ எல்லாரையும் வந்து அவர் வந்து அது வந்து ஒரு தனி சரித்திரம். அது வந்து எங்கள் குடும்ப இதாக இருந்தாலும் கூட நமக்கு கடவுளுடைய ஒரு பிணைப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த குழந்தைங்க அவங்க பத்தி சொன்னதுனால நானும் வந்து உங்கள் எல்லாருக்கும் அதெல்லாம் நீங்கள் அமைதியாக கேட்டீங்க. எனக்கு ரொம்ப நான் முருகப்பன் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சார் நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸை கொஞ்சம் இன்ஃபியூஸ் பண்ணுங்க, யங்ஸ்டர்ஸை வந்து வரப்போதும் என்னென்ன அது உங்களுக்கு அந்த பணி அம்மா கொடுத்துருக்காங்க. இப்போ 150th சொன்னேன் இல்லை சார், முருகப்பன் சார் ஆமா 150 இயர் இது வரும் பொழுது நீங்கள் நிறைய அவங்களுக்கு வந்து எங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் இல்லாமல் இருக்கலாம், பட் அவங்களுக்கெல்லாம் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க மதர். ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸில் மதர் சொல்கிறாங்க, த ஃபோர்ஸ் இஸ் தேர், த ஃபோர்ஸ் இஸ் தேர் அப்படின்னு சொல்லி அப்போதுலேருந்து அம்மாவுடைய ஃபோர்ஸ் எல்லா பக்கமும் உலகத்தில் ஒர்க் பண்ணுது சார். அதனால் வந்து இப்போ இருக்கிற சார் ஸ்ரீனிவாசன் சார் சொன்ன மாதிரி அவர் அதே மாதிரி குவைத்தில் ரமேஷன் ஒரு தம்பி இருக்கான், அவங்கெல்லாம் நிறைய பேர் அங்கங்கே அங்கங்கே அங்கே டார்ச் பேரர்ஸாக மதருடைய பணி செஞ்சுட்டு இருக்காங்க. முருகப்பன் சார் வந்து இவங்களையெல்லாம் இந்த 150 வருஷம் எப்படி தனலட்சுமி பணி தொடர்றாங்களோ இந்த மாதிரி இளைய துடிப்புள்ள உள்ளங்களுக்கு அந்த ஒரு ஒரு டச் இன்னும் அது கொஞ்சம் ஊட்டச்சத்து கொடுக்கற மாதிரி அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒரு இது ஒரு சந்தர்ப்பமாகவும் இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த தர்ஷன் டேஸ் வந்து முக்கியமாக அம்மா சொன்னது இந்த தர்ஷன் டேஸ், 17th அம்மா வந்து தியாகம் பண்ண நாள், 5th டிசம்பர் ஷியர்பந்தர் தியாகம் பண்ண நாள், அப்புறம் அந்த டைமிங்கில் என்ன பண்ணணும்னு கேட்கும் பொழுது
இந்த மாதிரி இடத்தை பத்தி லைஃப் பத்தி நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ்ல நம்ம கொஞ்சம் ஒரு சிந்தனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க நிறையா அதை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து 17th நவம்பர் தர்ஷன் டே முன்னாடி இருக்கிறோம். எனக்கும் கூட இந்த 3-4 நாள ஒரு சோதனையான நிகழ்ச்சிகள் தான் நடந்தது. இருந்தாலும் ஒரு ஒரு செகண்டும் ஒரு ஒரு நிமிஷமும் அம்மா வந்து நீ சும்மா இரு, திங்க் பண்ணாத திங்க் பண்ணாதன்னு அவங்களே செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அதுல இன்னைக்கு வந்து ஒரு வெளிச்சம் வந்தது. அது கூட வந்து முருகப்பன் சாருக்கு தெரியும், தனலட்சுமிக்கும் தெரியும். அப்புறம் வந்து ஏன் சொல்றேன்னாக்கா, இந்த மாதிரி நாட்கள்ல நமக்கு வந்து ஒரு ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்தா கூட டிஃபிகல்ட்டிஸ் நம்மளை தள்ளுறதுக்கு வராது, நம்மளை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு தான் நமக்கு வரும் சார். அதனால இந்த தர்ஷன் டேஸ்ல நம்ம எல்லாரும் நம்ம ஃபெய்த்து தான் நமக்கு முக்கியம். ஃபெய்த் இன் த டிவைன், ஃபெய்த் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஃபெய்த் இன் இந்தியா, இதெல்லாம் நம்ம வச்சுண்டு நம்ம பண்ணும் பொழுது ராஜகோபாலன் சார் கூட நல்லா இது பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணும்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் சமர்ப்பணம் உனக்காகத்தான், என் தாயே இங்கே சகலமும் உனக்காகத்தான், எது இங்கு நடந்தாலும் எவர் எம்மை புகழ்ந்தாலும் வருவது நின்றாலும் நின்றது வந்தாலும் எது வந்த போதும் இன்பம் துன்பம் யாவுமே சமர்ப்பணம் உனக்காகத்தான், என் தாயே இங்கே சகலமும் உனக்காகத்தான். நன்றி.